அனைவருக்கும் வணக்கம். இது ஒரு செய்தி சேனல். எந்த ஒரு பங்கையும் வாங்குவதற்கோ நாங்கள் பரிந்துரைக்கவில்லை. இந்த சேனலின் முக்கிய நோக்கம் பங்கு சந்தை செய்திகளை பகிர்வதேயாகும். குறிப்பாக வரவிருக்கும் டிவிடன், போனஸ், ஸ்டாக் ஸ்பிளிட் மற்றும் பைபேக் செய்யவிருக்கும் பங்குகள் பற்றிய செய்தியே. இன்றைய செய்தியின் அடிப்படையில் பங்குகள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. நாங்களாக எந்த ஒரு பங்கையும் பரிந்துரைக்கவில்லை. இது ஒரு செய்தி மட்டுமே. இதை செய்தியாக மட்டும் பார்க்கவும். இது நேற்றைய வீடியோவின் காணொலியின் தொடர்ச்சி. நேற்று 5 டிசம்பர் 2022 அதோட தொடர்ச்சி தான் இது. முதலாவது பங்கு சர்தக் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட். இவங்களோட கரண்ட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 180 ரூபா, புக் வேல்யூ 56. ஆர்ஓஇ ஆர்ஓசி ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆர்ஓஇ 4, ஆர்ஓசி 8, கிட்டத்தட்ட ரொம்ப ரொம்ப கம்மி. அதேமாதிரி பிஇ பார்த்திங்கன்னா 209, ரொம்ப அதிகம். ஸோ ஓவரால் ஃபண்டமெண்டல் வீக்காக இருக்குது கம்பெனியில். ஒரு நல்ல விஷயம்னா இவங்களோட கடன் பார்த்திங்கன்னா 4.46 கோடி இருக்குது. பட் ரிசர்வாக பார்த்திங்கன்னா 32 கோடி இருக்குது. ஸோ டெப்ட் ஈக்விட்டி 0.11. டெப்ட் ஈக்விட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அது ஒன்று தான் நல்ல விஷயம். இன்ட்ரென்சிக் வேலின்னு பார்த்திங்கன்னா கூட 20 ரூபா தான், அதை விட அதிகமாக ட்ரேட் ஆகிறாங்க. ப்ரொமோட்டர் ஹோல்டிங்கும் ரொம்ப மோசமாக தான் இருக்குது. 36% தான் ப்ரொமோட்டர் ஹோல்ட் பண்ணுறாங்க. 63% பப்ளிக் கையில் தான் இருக்குது. ஸோ எல்லாமே கொஞ்சம் ஃபண்டமெண்டலி வீக்காக தான் இருக்குது ஸ்டாக்கு. அவ்வளோ ஒன்றும் பெரிய விஷயமாக சொல்ல முடியல. இவங்களோட முழுஆண்டு முடிகள் பார்க்கலாம். 2011 2022 வரைக்கும், 2011 ஒரு கோடியில் ஸ்டார்ட் பண்ண இவங்களோட ப்ராஃபிட்டு, 2014 13 கோடி லாஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஓவரால் இவங்க ப்ராஃபிட் 10 வருஷம் ப்ராஃபிட்டையே ஒரே வருஷத்தில் லாஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் இந்த மார்ச் 2022 2 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் ஃபண்டமெண்டல் கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது இந்த ஸ்டாக்கில். இவங்க என்ன அறிவிச்சிருக்காங்கன்னா போனஸ் 1:3 அறிவிச்சிருக்காங்க. அதாவது 3 ஷேர் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு 1 ஷேர் போனஸாக கிடைக்கும். அதுக்கு ரெக்கார்ட் டேட்டு 16 டிசம்பர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ்டேட்டும் 16 டிசம்பர் தான் இருக்கணும். ஏன்னா இது வந்து T+1 கேட்டகரியில் வரக்கூடிய ஸ்டாக்கு. பட் இன்னும் பிஎஸ்சியில் அப்டேட் ஆகலாம். சில நேரம் பிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா 15 டிசம்பர் கூட போடுறாங்க. ஸோ அதனால் 2 டேட்டும் போட்டிருக்கேன். மேபி அதுக்கு ஒரு நாள் மேடி நம்ம அட்வான்ஸாக ஹோல்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு நல்லது. ஸோ இந்த ஸ்டாக் வச்சுருக்கவங்களுக்கு இது நல்ல நியூஸ். இந்த ஸ்டாக் வச்சுருக்கோங்க, ஒரு நாள் மேடி ஹோல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பெனிஃபிட் கிடைக்கும். இதுதான் நியூஸு. ரெண்டாவது ஸ்டாக் பார்த்துடலாம். சிஎல் எஜுகேட் லிமிடெட். இவங்களோட கரண்ட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 154, புக் வேல்யூ 97. ஆர்ஓஇ 4, ஆர்ஓசிஇ 6, பிஇ 25. கிட்டத்தட்ட எல்லாமே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. இதுலேயும் கொஞ்சம் ஃபண்டமெண்டல் வீக்காக தான் இருக்குது. இவங்க கடனாக பார்த்திங்கன்னா 16 கோடியும் ரிசர்வாக 253 கோடியும் வச்சுருக்காங்க. டெப்ட் ஈக்குட்டி 0.06, ஆல்மோஸ்ட் டெப்ட் ஃப்ரீன்னு சொல்லலாம் கம்பெனியை. பட் இவங்க இன்ட்ரென்சிக் வேல்யூ பார்த்திங்கன்னா 111 ரூபா, அதை விட கம்பேர் பண்ணும்போது கரண்ட் வேல்யூ கொஞ்சம் டீசெண்டாக இருக்குது. பட் இவங்க எஃப்ஐஎஸ் ஹோல்டிங் நல்லாயிருக்கு, இது ஒரு பெரிய நல்ல விஷயம். 8.37% எஃப்ஐஎஸ் ஹோல்ட் பண்ணுறாங்க. ப்ரொமோட்டரும் நல்லா வச்சுட்டாங்க, 52% ஹோல்ட் பண்ணுறாங்க. இந்த விஷயம் நல்லது. முந்தின ஸ்டாக்கை விட பார்க்கும்போது இந்த ஸ்டாக் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. இவங்களோட முழுவாண்டு முடிகள் பார்க்கலாம். 2012 வரைக்கும், 2012 ஒரு 6 கோடி ரூபா லாஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 2013 15 கோடி ப்ராஃபிட்டு, 2014 16, 2015 21 கோடி, 2016 21 கோடி. நல்ல ஒரு நல்ல ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. பட் ப்ராஃபிட்டில் கொஞ்சம் ஏற்றம் இறக்கம் இருக்குது. பட் 2019 20 கோடி வரைக்கும் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. 2020 21 நல்ல ஒரு லாஸ் பண்ணியிருக்காங்க. 2020 53 கோடியோ, 2021 13 கோடியோ லாஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கடந்த இந்த நிகழ்காலம் அதாவது மார்ச் 2022 பார்த்திங்கன்னா 14 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. மேபி இந்த 2020 21 வந்து கொரோனா ரீசனாக இருக்கலாம்னு தோணுது. ஏன்னா கொரோனா ரீசனில் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டோம் நம்மளுக்கே தெரியும். அதில் மெயின் இன்னொரு காரணம்னா இந்த கம்பெனி ஒரு வந்து எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட கம்பெனி. ஸோ மேபி அவங்களுக்கு அதனால் இன்னும் கொஞ்சம் லாஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம்னு தோணுது. பட் நாட் கன்ஃபார்ம், அதனால் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. பட் இவங்க என்ன அறிவிச்சிருக்காங்கன்னா போனஸ் ஆல்ரெடி 1:1 அறிவிச்சிருந்தாங்க. அதுக்கு ரெக்கார்ட் டேட்டை இன்றைக்கி அறிவிச்சிருக்காங்க. ரெக்கார்ட் டேட் 16 டிசம்பர். ஸோ எக்ஸ்டேட் பார்த்திங்கன்னா அதுவும் 16 டிசம்பர் தான். ஏன்னா இவங்களும் T+1 கேட்டகரி. ஸோ எக்ஸ்டேட் ரெக்கார்ட் டேட் ரெண்டுமே ஒரே இதில் தான் வரும். ஸோ இந்த ஸ்டாக்கை ஒரு நாள் மடி, இந்த எக்ஸ்டேட்டுக்கு ஒரு நாள் மடி உங்கள் அக்கௌண்ட்டில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு 1:1 ரேஞ்சில் போனஸ் கிடைக்கும். இந்த ஸ்டாக் அதுக்கு முடியாது ஹோல்ட் பண்ணுறவங்க ஹோல்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு இது ஒரு நல்ல விஷயம். இதுதான் என்னையோட நியூஸு. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.